எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அப்படின்னு போட்டிருக்குல்ல. சோ இது என்னதான் சொல்லுது? லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் சொல்லுது. இப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் உண்மை, இது மூலமாவே காரியங்களை செய்யலாம் அப்படின்னா எதற்கு ஜீசஸ் தேவை? இப்ப லா ஆஃப் கிராவிட்டி வந்து நான் ஆண்டவரை நம்புறேனோ இல்லையோ ஒர்க் ஆகுது. வை டு ஐ நீட் ஜீசஸ் அப்படின்னு கேட்டா, லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆறனால உன்னால என்ன செய்ய முடியும்? பூமியில நடக்க முடியுது, உட்கார முடியுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆறதுனால பைனான்சியல் பிரேக் த்ரூ வரலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீ சாதிக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். ஜீவன் அப்படின்றதுக்கு மூணு வார்த்தை இருக்கு, பியோஸ், சூகே, ஜோயே. சோ பியோஸ் என்னதான்? சரீர பிரகாரமான வாழ்க்கை. சூகேன்றது ஆத்மா வாழ்வு. ஜோயே அப்படின்றது உறவின் அடிப்படையில் பிதாவை இயேசு எப்படி அறிந்திருக்கிறாரோ அந்த அறிவினாலே வருகிற ஜீவன் பேர் தான் இது ஜோயே. இயேசு கிறிஸ்து மூலமா தான் எது வரும்? ஜோயே வரும். அந்த ஜோயே தான் நித்திய ஜீவன்.